ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் வேர்க்கடலை செய்ய போகிறோம். நம்ம அது ஆந்திரா ஸ்பெஷல். இந்த டிஷ் வந்து நம்ம பாருங்க, இது வந்து முள் கத்திரிக்காய். நான் வந்து 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காவும் நம்ம இப்போ நறுக்கிக்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல் வந்து இது பாருங்க. இது வந்து நம்ம நீள வடிவில் கட் பண்ணிக்கலாம். ஒரு கத்திரிக்காயில் 6 பீஸ் போட்டுக்கலாம். நல்லா வந்து போட்டு நம்ம பாருங்க தண்ணியில் வந்து போட்டுடலாம். இது போல் எல்லா காயும் நறுக்கி தண்ணியில் போட்டுக்கும். இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் இது போல நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரைஸ்க்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்ம ரைஸ் செஞ்சுட்டு அதுக்கு நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து லைட்டாக இதுவாக இருக்குது. சொத்தை இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அவ்வளோதான், கத்திரிக்காவை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, தண்ணியில் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு செய்கிறதுக்கு நம்ம தேவையானது வேர்க்கடலை பாருங்கள். இது மெயினாக வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் பார்ப்போம். வெங்காயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, கொத்தமல்லி, தக்காளி, ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் 4 கத்திரிக்காய் அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, நான்ஸ்டிக் பண்ண வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலில் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கூட இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம ஆயில் ஊற்றிக்கணுமா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வேண்டாம், மீடியமாக ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகுது. நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 இது நல்லா வந்து பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயம் வச்சுருக்குறோம் இல்லையா, வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கணும். நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வேர்க்கடலையை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்சது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்க நம்ம வதக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா இப்போ வதங்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வேணா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நான் இப்போ சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன். இனிப்பு காரம் அந்த ஒரு புளிப்பு அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை பெரிய சைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வந்து இது வதங்கிறதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடுவோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நம்ம சேர்க்கறது தனியா பொடி வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அது 1/2 ஸ்பூன் வந்து தனியா தூள் சேர்த்துக்கிறேன்.
சின்ன டீஸ்பூன் தான். அடுத்து வந்து வெறும் மிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி வந்து தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இன்னும் கூட ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை போடுறதுனால காரம் சரியாக போயிடும். இப்போது வெறும் மிளகாய் தூள் வந்து நம்ம காஷ்மீரி வந்து போட்டதுனால கலர் வந்து நல்லா ரெட்டிஷாக வருது பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ரெட் கலரில், ரெட் கலரில் வந்து நம்மளுக்கு அந்த மசாலா பாருங்கள் ஃபுல்லாக ரெட்டிஷாக வருது. இப்போது நம்ம வந்து இந்த தக்காளியிலே வந்து நமக்கு மசாலா எல்லாத்தையும் போட்டு சேர்த்ததுனால எல்லாம் வந்து அதிலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து அடுத்து சிம் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த மசாலா. இப்போது கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கறி தொக்கு மாதிரி இருக்கும், பிரியாணிக்கு கூட இதை வந்து சாப்பிட்லாம். வந்து கத்திரிக்காய் போடுவாங்கள பிரியாணிக்கு, அதை கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்லாம் நம்ம வந்து பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு. நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. நல்லா கத்திரிக்காய் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குது ரெட்டிஷாக பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு இப்போது தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், தண்ணி வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். கிரேவி எவ்வளோ வேணுமோ இல்லை தொக்கா வேணுமோ அப்படின்னா தண்ணியில் வந்து சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் தொளிச்சா போதும். ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம வேர்க்கடலை போட்டு மசாலா போட்டு இறக்கிடலாம். இப்போது இந்த டைமில் வந்து நம்மளுக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். நான் போட்டது உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போது அப்படியே வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போது கத்திரிக்காய் வந்து பாருங்கள் நல்லா வந்து சுண்டி வருது, கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து கத்திரிக்காய் வெந்தது டைமில் வந்து நம்ம பாருங்கள் இப்போ வந்து வேர்க்கடலை நம்ம ஒரு கப்பு வந்து பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு அது கொதிக்கிட்டு நல்லா ஸ்மெல் வருது சூப்பராக. இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் ஆகிடும் போட்ட உடனே. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவருக்கு தூவிட்டு மூடி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா ஆயிலெல்லாம் மேலே பிரிஞ்சு போகிறோம், சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து கத்திரிக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு, கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு நம்மளுக்கு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். சிம்பிள் வச்சுட்டு நல்லா வந்து அது ஆயில் பிரிஞ்சு வரும் மேலே. அப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும் இது. ரைஸ்க்கு வந்து இது இருந்தாவே போதும், வேறு எதுவும் தேவையில்லை சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து பாருங்கள் நல்லா திரிஞ்சு வந்தது பாருங்கள். ஆயில் ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு கத்திரிக்காய் மசாலா வந்துட்டு வேர்க்கடலை கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இது. நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்கள் சூப்பராக. இந்த பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கடலை. நான் வந்து கிரேவியாக வச்சு நல்லா மசாலா ஆகிடுச்சு, இது சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம மேலே வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கருவேப்பிலெல்லாம் வச்சு சூப்பராக வந்து அழகுபடுத்திக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு.
restaurant style la nambo senjito avlo super ah irukum restaurant style la nambo vande super ah namba recipe vande senjitom idu vande lunch ki namba rice ku super ah irukum indha video pidichinda marakama neenga like pannunga share pannunga subscribe pannunga bell icon click pannunga thank you friends.